தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இந்திய தமிழ்நாடு தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் May 5, 2021 நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, இந்தியா பிரிட்டனுடன் 10,220 கோடியில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பிரிட்டனின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆவார். அவருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வழியாக செவ்வாய்க்கிழமை உரையாடினார்கள். அப்போ தான் இந்த ஒப்பந்தத்துக்குரிய இது வந்து முன்மொழிப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா, பிரிட்டனில் 6,500 வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஆகியவையெல்லாம் வந்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த டீட்டெயிலாக உள்ளே இருக்கும், இப்போ பார்க்கலாம். அடுத்த செய்தி, மகாத்மா காந்தியின் தனிச் செயலர் வி கல்யாணம் அவர்கள் காலமானார். இவர் வந்து வயது மூப்பின் காரணமாக காலமானார். இவர் 1922 பிறந்தவர். நமக்கு அதெல்லாம் கூட முக்கியமில்ல. இவர் முக்கியமாக வந்து மகாத்மா காந்தியின் தனிச் செயலர், அதை மட்டும் நாங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுனா போதும். அடுத்தது, தமிழ் மண் பதிப்பாக உரிமையாளர் கோ இளவழகன் அவர்கள் காலமானார். 1948 July 3 பிறந்தவர் தான் தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர் கோ இளவழகன் அவர்கள். இவர்கள் வந்து சமீபத்தில் காலமாகியுள்ளார். அடுத்த செய்தி, எதிர் நுண்ணுயிரி மாசுபடுத்திகளை கண்டறியும் காகிதம் அடிப்படையிலான சென்சாரை சென்னை IIT இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர். ரொம்ப முக்கியமானது. எதிர் நுண்ணுயிரி மாசுபடுத்திகளை கண்டறியும் காகிதம் அடிப்படையிலான சென்சாரை சென்னை IIT மற்றும் இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உருவாக்கியுள்ளனர். அடுத்த செய்தி, ஐநாவின் உலக உணவு திட்டம் என்ற அமைப்பிற்கு கடந்த ஆண்டு 2020 அக்டோபர் மாதம் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். 2020 அமைதிக்கான நோபல் பரிசு எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, நம்ம ஐநான்னு மட்டும் படிச்சிருவோம், பட் உலக உணவு திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ முதல் படித்ததே தான். இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தொகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 10,220 கோடி. இந்தியாவில் 20,000 to 25,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டனில் 6,500 வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்குரிய ஒப்பந்தம் தான் போட்டிருக்கு. அடுத்து, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பெயர் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், ஆண்டனி பிளிங்கன் அவர்கள். ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம அடுத்த நாள் அவரது பார்த்துக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்த ஆக்சிஜன் டேங்கர்கள், சரிங்களா? ஐக்கிய அரபு அமீரகத்திலேருந்து குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம், முந்த்ரா துறைமுகம் எந்த மாநிலம்னு தெரிஞ்சுங்க, குஜராத் மாநிலம், சரிங்களா? முதன்முறையாக திரவ வடிவிலான மருத்துவ ஆக்சிஜன் இந்தியாவுக்கு வந்துள்ளது. ஸோ அதனால தான் அதை கொடுத்துருக்கேன், திரவ வடிவிலான மருத்துவ ஆக்சிஜன் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வந்துள்ளது. அடுத்தது, மேற்கு வங்க அரசு கொண்டு வந்துள்ள ஹிரா சட்டம் என்ன அப்படின்னா, ஹிரா சட்டம் வந்து குடியிருப்புகளை வாங்குவோருக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து தற்பொழுது அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக உள்ளதுன்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. ஹிரா சட்டம் அப்படிங்கிறது எந்த மாநில அரசு கொண்டு வந்தது அப்படின்னா, மேற்கு வங்க மாநிலம் குடியிருப்பு வாங்குவோருக்கான சட்டம். இதுவே மத்திய அரசு ஒரு சட்டம் வச்சுருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிரா அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட குடியிருப்புகள் சம்மந்தப்பட்ட சட்டம். அதே வந்து ஹிரா அப்படின்னா மேற்கு வங்க மாநிலம் கொண்டு வந்தது, சரிங்களா? ஸோ நீங்கள் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து, உலகக்கோப்பை T20 போட்டி வந்து இந்தியாவில் நடைபெறிருந்தது, அது தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. ICC T20 வேர்ல்டு கப் UAE-யில் நடைபெற உள்ளது. அடுத்த செய்தி, ஐரோப்பிய யூனியனில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது உள்ள நாடுகள் எத்தனைனா 27 உறுப்பு நாடுகள் வந்தன. கடைசியாக பிரிட்டன் வந்து விலகியது, 28 இருந்துச்சு, பிரிட்டன் விலகிடுச்சு, 27 நாடுகள் வந்து உள்ளன. அங்கே சைனா உருவாக்கி தடுப்பூசி வந்து பயன்படுத்த உள்ளதாக இருக்காங்க, சரிங்களா? அந்த தடுப்பூசியோட பெயர் என்ன அப்படின்னா சைனோவாக். சைனா உருவாக்கிய தடுப்பூசியின் பெயர்
சைனோவாக் இது ஐரோப்பிய யூனியனில் பயன்படுத்துவதாக இருக்கிறாங்க. இதோட தினமணி நியூஸ் பேப்பர் முடிஞ்சது. அடுத்து இந்து தமிழ் பார்க்கலாம். உலக கைசுத்த தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக கைசுத்த தினம் கண்டிப்பாக இந்த முறை இந்த கேள்வி கேட்கப்படலாம். மே 5, 2021 தான் உலக கைசுத்த தினம் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அது பார்த்த செய்தி தான். ஒரு பொது அறிவு செய்தி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். முற்காலத்தில் பல நாடுகளில் பல்வேறு அளவுமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பல நாடுகளின் முயற்சிக்கு பிறகு ஒருமுகமான மெட்ரிக் அளவுகள் உருவாக்கப்பட்டன. தற்பொழுது மீட்டர், கிலோ, வினாடி, ஆம்பியர், குதிரை சக்தி போன்ற மெட்ரிக் அளவுலேயே எல்லா நாடுகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவ்வளோக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே இந்த நிலமணியில் பார்த்தது தான். நாட்டில் முதல் முறையாக ஹைதராபாத் தேசிய மிருகக்காட்சி சாலையில் உள்ள 8 சிங்கங்களுக்கு கரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் அது ரொம்ப முக்கியமானது. நாட்டில் முதல் முறையாக விலங்குகளுக்கு அப்படிங்கிறனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த பதிவு முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.